ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வந்து ஒரு ஆரோக்கியமான அதே சமயத்தில் கிட்ஸ் ஸ்பெஷல், நம்ம சம்மர் ஸ்பெஷல்னு சொல்லலாம். அதாவது நம்ம குச்சி ஐஸ் செய்ய போகிறாங்க. அதாவது எல்லோரும் விதவிதமாக செய்கிறாங்க, ஆசையாக இருக்குது. எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் முதல்லாம் வந்து வெறும் தண்ணியில் பண்ணுவாங்க, அடுத்த காலத்து கட்டத்தில் பாலில் குல்ஃபின்னு வந்தது. அது போல் இப்போல்லாம் மாம்பழம், பைனாப்பிள், வாட்டர்மெலன் அந்த மாதிரி எல்லா பழத்துலேயும் செய்கிறாங்க. இன்றைக்கி நாம் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக அதே சமயத்தில் ஆரோக்கியமான தேங்காய் பால் ஐஸ் நாம் செய்ய போகிறோம். இது என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் வந்து நான் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் உங்களுக்கு இது மாதிரி செய்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, ஒரு கப் நல்லா கெட்டி ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். அது அரை கப்பு வந்து நம்ம வீட்டு பால் காய்ச்சி ஆறின பால், சர்க்கரை 4 ஸ்பூனு, 2 ஸ்பூன் பால் பவுடர், கொஞ்சம் டேஸ்ட்டுக்கொசரம் பாதாம், அவ்வளோதாங்க. மொத்தமே 5 இன்க்ரீடியன்ட் தான். அதாவது இந்த ஃபஸ்ட்டு வந்து பாலையும் பால் பவுடரையும் 1 நிமிஷம் கலந்துட்டு தேங்காய் பாலை ஊற்றுறோம். இது எல்லாம் இந்த ப்ராசஸ் 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. தேங்காய் பால் உங்களுக்கு தெரியும், அதிக நேரம் வச்சா அது ஒரு மாதிரி ஆகிடும். சர்க்கரை வந்து நம்ம பால் பவுடர்லேயும் இனிப்பு இருக்குது, தேங்காய் பாலும் கொஞ்சம் இனிக்கும். சர்க்கரை அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ நாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாலை போட்டு, நான் வந்து பால் பவுடர் போட்டேன், சர்க்கரை தேவையான அளவுக்கு போயிட்டு பாதாமை நல்லா சின்ன சின்னதாக உடச்சி போட்டேன். அது 1 நிமிஷம் கலங்கணுன்னு தேங்காய் பால் ஊற்றி நம்ம கலக்கிறோம். அவ்வளோதான் சிம்பிள். இது 5 நிமிஷத்துக்கு மேலே கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இப்போ நான் கலந்துட்டு ஆறின பின்னால் நான் மோல்டு வச்சுருக்கிறேன். இந்த மோல்டில் போட்டுட்டு நம்ம ஒரு 5 to 6 hours ஃப்ரீசரில் வைக்கணும். அப்போ நமக்கு நல்லா ஐஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, 6 மணி நேரம் நான் வச்சுருந்தேங்க. இது கீழே வந்து கொஞ்சம் அந்த இறக்கமாக வர்ற மாதிரி, ஃபுல்லாக ஒரே சைஸ் மாதிரி இருக்காது. அது மாதிரி நல்லா நம்ம சுவையான தேங்காய் குச்சி ஐஸ் ரெடி ஆகிடுச்சு. அதாவது தேங்காயில் யாரும் செய்ததா எனக்கு தெரியல, ஆனால் மிக மிக சுவையாக இருந்தது. தேங்காய் எந்த விதத்தில் சேர்த்துனாலும் நமக்கு நல்லது. அதாவது இப்போ தேங்காயோட பெனிஃபிட்ஸை பார்க்குறப்போ, தேங்காயை வந்து அந்த காலத்துலேயே வந்து கோவிலில் தேங்காய் பழம் நமக்கு கொடுத்தாங்க பெரியவங்க. அந்த தேங்காய் வந்து அல்கலைன், பழம் வந்து ஆசிட், அல்கலைனும் ஆசிட்டும் சேர்ந்தால் நமக்கு மிக உடம்புக்கு நல்லது. இதே கான்செப்ட் தான் வெத்திலையும் பார்க்கும், சுண்ணாம்பு அதே கான்செப்ட் தான். அந்த காலத்தில் நமக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது தரக்கூடிய ஒரு பிரசாதத்தை பெரியவங்களுக்கு நமக்கு கைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் அதாவது தேங்காயை மட்டும் தின்னு உயிர் வாழ்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. எல்லாராலையும் முடியாது, ஆனால் நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. நிறையா பேர் வந்து தேங்காயை மட்டும் தின்னு உயிர் வாழ்கிறவங்க இருக்கிறாங்க, தேங்காய் தண்ணி மட்டும் வந்து. அதே போல் இப்போ நம்ம பிளட்டோட பிஹெச் லெவல் 7.4, அதுக்கு மேலே அதிகம் இருக்கிற எந்த உணவு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லது. தேங்காயில் வந்து அதுக்கு 7.4க்கு மேலே அதிகம், அதனால் இது நம்ம உடம்புக்கு நல்லது. பிஹெச் லெவல் 4க்கு கீழே போயிட்டால் நம்ம உயிருக்கு ஆபத்து. அந்த காலத்தில் பெரியவங்க பெட்டில் படுத்திருந்தா பால் ஊற்றுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் கிராமத்துல எல்லாம் தேங்காய் பால் ஊற்றுவாங்களாமா, கொஞ்சம் ஓரளவுக்கு உடம்பு நல்லா இருக்கவங்கன்னா அந்த தேங்காய் பால் சாப்பிட்டு அவங்க மரணத்துலேருந்தே வெளியில் வந்துடுவாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே போல் இதில் வந்து இந்த தேங்காயில் ஃபைபர் நிறையா இருக்குது, அதனால் சர்க்கரைக்காரருக்கு ரொம்ப நல்லது. இது வந்து குடல் கேன்சர், வயிறு ப்ராப்ளம், ஜீரணம், மலச்சிக்கல், பொறுமல் அது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. காரணம் அதில் வந்து ஹைட்ரேட்டிங் எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது. அதனால் நமக்கு தேங்காய் சாப்பிட்றதுனால எந்த வயிற்றுக்கு தப்பு வராது. மெயினாக கெட்ட கொழுப்பை கரைச்சி நல்ல கொழுப்போட லெவல், அதாவது எல்டிஎல்னு சொல்லுவாங்க, கெட்ட கொழுப்பை கரைச்சி ஹெச்டிஎல் லெவலை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுது. அது வந்து பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்கும், அந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட அத்தனைக்கும் நல்லது. அதே போல் இதில் மேக்னீஷியம் இருக்கிறதுனால, மேக்னீஷியம் கால்சியம் இருக்கிறதுனால உடம்பு உணவு வந்து அப்சர்வ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா உதவுது. அதே போல இதுல வந்து மாங்கனீஸ், அயன், மெக்னீசியம், ஃபேட்டிக் ஆசிட், ரிஃபோஃப்ளாவின், செலினியம், கால்சியம், பொட்டாசியம், அயன் எல்லாமே இருக்குது. இந்த செலினியம் டிஃபிஷியன்ஸ் வரவங்களுக்கு தேங்காயை தான் சாப்பிடவே சொல்லுவாங்கன்னு சில இதில் வந்து மருத்துவத்தில் சொல்கிறாங்க. மெயினாக இதில் வந்து லாரிக் ஆசிட்னு இருக்கும், அது சாப்பிட்றப்போ 3 லாரிக் ஆசிட் மாறும். இது வந்து உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி பல நோய்களுக்கு, பிளட் சம்மந்தப்பட்ட, பிளட் பிபி சம்மந்தப்பட்ட நல்லது. அதாவது தாய்ப்பாலில் தான் இந்த 3 லாரிக் ஆசிட் இருக்குது. தேங்காயிலையும்
தாய்ப்பாலில் மட்டும்தான் உலகத்திலேயே இந்த ரெண்டு சத்து இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் ஹீமோக்ளோபின் லெவலை இது ஏற்றும். இது சாப்பிட்றப்ப 25% அயனை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. அந்த வயது முதிர்ச்சியை வந்து இது தடுக்குதுறாங்க. அதாவது இதில் வந்து சைட்டோகைனேஸ் அப்படி இருக்குது. அந்த கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால நம்ம முதியோர் ஆகிற அந்த வயது முதிர்ச்சியே தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபோலேட் நிறைய இருக்குது. அதனால் கர்ப்பிணிக்கு, வயிற்றில் வளர்கிற குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு, நியூரோ சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் நல்லது. இது கொழுப்பை கரைக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அதே போல் ஆன்டி பாராசைட்னு சொல்லுவாங்க, அதாவது குழந்தைகளுக்கு இந்த புழு தொந்தரவுன்னு சொல்லுவாங்க, வாம் இன்ஃபெக்ஷனுக்கு இந்த தேங்காய் வந்து நல்ல ரெகுலராக கொடுக்குறப்போ அது நல்லதுன்னு சொல்கிறாங்க. செலினியம் டெஃபிஷியன்ஸ்க்கு தேங்காய் கொடுக்குறாங்க. எவ்வளோ நல்லது பாருங்கள். எத்தனை, அதாவது இதில் வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம கொழுப்பு அதிகமாகுதுன்னு சொல்கிறோம், அப்படி கிடையாதுங்க. இது கொழுப்பெல்லாம் அதிகம் ஆகிறதுல நல்லது. வழக்கமாக நம்ம தமிழ்நாட்டில் பொரியல், குழம்பு, சட்னி இது மாதிரி செய்வோம். ரெகுலராக ஒரு கரெக்டான அளவு சாப்பிட்றப்போ கொழுப்பு லெவல்லாம் அதிகம் ஆகாது. நீங்களும் செஞ்சு இது போல் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்கள அசத்துங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா வெனிஸ் ஃபேக்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.